விஷால் அரசியல் வரான்றது இல்லை எதுக்கு வரான்றது தான் முக்கியம் எதுக்கு வரணும் எதுக்கு வரா என்ன பண்ண போறான் என்ன கிளிக்க போறான் இதெல்லாம் வரும் இவங்கெல்லாம் தாண்டி இவன் என்ன கிளிக்க போறான் அப்படின்னு தான் வரும் இன்னார் குடும்பம் தான் அரசியல் வரணும்னா பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னே தூக்கிடுங்க சிலபஸ்ல இருந்து விஜய் அரசியல் வர்றது வந்து நான் வரவே ஒரு விஷயம் ஒரு வாக்காளராக குஷ்பும் ராதிகா மேடம் வந்து ஓல்டஸ்ட் கேரக்டர் சேவ்ஸ் இப்போ அரசியல்வாதி மாதிரி தெரியும் ஆனால் இதுக்கு மேலே அதே மகேஷ் தான் கஷ்டப்படுறாரு முயற்சி பண்ணுறாரு சதவீதம் ஏறிட்டே போகுது அவரோட வா வாக்கு எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை மேக் ஷுவர் யூ மேக் யுவர் ஃபாதர் ப்ரவுட் உங்கள் அப்பா வந்து சாதாரண விஷயம் ப்ரூவ் பண்ணி காமிக்கல வரப்போகிறேன் அவர் சொன்னால் தான் வருவேன் வர நேரத்தில் வருவேன் வந்தாலும் வருவேன் அப்படின்னா நான் சொல்லுவேன் சினிமா விகிட நேர்களுக்கு வணக்கம்

ஒருத்தர் வந்து மறுபடியும் நம்ம அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் ஒரு கெஸ்ட் அப்படின்றது நீங்கள் தான் ஸோ அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ நம்ம ரத்னம் பற்றி உங்களோட கெரியர் பற்றி ஹைலைட்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கெட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாத்து பிறகு டூ அடுத்தது முதல் தடவையாக இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு என் கனவு நினைவாகுது இயக்க இயக்கி நடிக்க போகிறேன் ஸோ அதனால் மோட்டடிக்க வேண்டிய டைம் ஐ வாண்ட் டு ஷேவ் மை ஹெட் ஸோ ஷூட்டிங் வந்து இன்னொரு மே ஃபிஃப்த்துலேருந்து தொடங்குறோம் ஸோ அதுக்காக படத்தோட இருக்குமே இதுதான் இல்லை 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 அதுக்காக இல்லை பட் இந்த ரெண்டு மூணு மாத மாத கால நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டது தான் நிறைய கிட்டத்தட்ட அது நான் இப்போவே சொல்லக்கூடாது அது படம் வரும்போது தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க டெக்னிஷியன் ப்ளஸ் படம் படமும் வந்து அந்த களம் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ சரி இந்த ஒரு டைம் ஃப்ரேமில் இந்த படப்பிடிப்பு இல்லாததுனால படத்துக்காக ஹாய் சார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு வந்து நாமினேஷன் பண்ணியிருந்தீங்க சென்னை வெளில வந்தப்போ நேயர் பிரியாவை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்க இப்போ சமீபத்தில் அரசியல் கட்சி சின்னம் இந்த சம்மந்தமாக அறிக்கை விட்டுருந்தீங்க அப்போ நாங்கள் சீக்கிரமாகவே முழு நேர அரசியலில் உங்களை எதிர்பார்க்கலாமா ஏ அரசியல்வாதி ஆல்ரெடி ஆயாச்சு அது வந்து ஆ ஆக போகிறேன் அதுக்கான வேலைகளில் இருக்கேன் அப்படின்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா எஸ் ஐம் கோயிங் டு கம்என்ட் டு பாலிட்டிக்ஸ் அவ்வளோதான் என்ன சொல்வர் வரப்போகிறேன் அவர் சொன்னால் தான் வருவேன் வர நேரத்தில் வருவேன் வந்தாலும் வருவேன் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் வரேன் கண்டிப்பாக வரேன் ஓகே அவ்வளோதான் நேரடி அரசியல் கண் கன்ஃபார்மாக நான் வரேன் இது வந்து நாளைக்கு வந்து ஐடி ரேட் நடக்கலாம் நாளைக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் நடக்கலாம் நாளைக்கு வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணலாம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் மேட்டரே கிடையாது யார் வேணாலும் அரசியல் வரலாம் விஷால் தான் வரணும்னு அவசியம் கிடையாது இல்லை இன்னார் குடும்பம் தான் அரசியல் வரணும்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்னே தூக்கிடுங்க சிலபஸ்லேருந்து தூயிடுங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல தூக்கிடுங்க எதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸு தேவையே கிடையாது யார் வேணாலும் அரசியல் வரலாங்க அது வந்து ஓபன் ஓபன் ஃபோரம் இன்னைக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து வேட்பாளர்கள் இருக்காங்க அந்தந்த தொகுதியில வட சென்னையில் தென்சென்னா நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு பிரமுகர்கள் தான் நம்மளுக்கு தெரியும் சி எதுக்கு அரசியல் நான் என்ன சம்பாதிக்கிறதுக்கு அவரேன் ஏற்கனவே நீங்க எல்லாம் கொடுக்குற அந்த டிக்கெட் காசுல நான் சம்பாதிக்கிறேன் மூணு வேலை நல்லா சாப்பிட்றேன் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்றேன் இதை விட வந்து இப்போ ஃபேம் வந்து இப்போ பெருசா கிடைக்க போ போகிறது இல்லை மக்களுக்கு என்ன இட் இஸ் இட் இஸ் லிட்ரலி ஐ டெலிவ் ஒன் திங் ஆனஸ்ட்லியே ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் மனசார சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஒரு தேங்க்லெஸ் ஜாப் தான் இட் இஸ் அ தேங்க்லெஸ் ஜாப் பீ பீ ப்ரிப்பேர்ட் சோஷியல் சர்வீஸ் இஸ் அ தேங்க்லெஸ் ஜாப் ஜீசஸ் கிரைஸ்டில் வைக்கிற அந்த அந்த க்ரௌண்ட் மாதிரி தான் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ அவள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து உங்க சோந்துடுவீங்க நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே போங்க உங்களோட ஆத்ம திருப்திக்கு பண்ணிகிட்டே போங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்தா இன்னும் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப அதிகாரம் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து வேடிக்கை வந்து வெறும் வேடிக்கை பார்த்துட்டு லிவிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு சமுதாயம் எப்படி தாயாக இருக்க போது எல்லாம் எல்லாம் இப்படி தாயா இருக்க போது அப்படின்னு என்னால் உட்கார முடியாது நான் வீதிக்கு இறங்கி நான் வந்து கேள்வி கேட்குற எனக்கு அப்படி தான் ப ப பழக்கப்படுத்தினாங்க எங்கள் வீட்டில் நானும் அப்படிதான் என்ன திடப்படுத்திக்கிட்டேன் அப்படிதான் நான் சொல்கிறேன் அதனால வந்து நான் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி இப்படி எல்லாம் இல்லை வரேன் எப்போ சார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சார் ஏ இருபத்தி ஆறு சூப்பர் அதனால தான் நீங்க வந்து இல்லை பார்க்கலாம் யோசிக்கலாம் டைம் வரும் அவரு பார்த்து சொல்றேன் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷனில் இறங்குறீங்க ஹோப்ஃபுல்லி சூப்பர் சார் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலராகவே என்ன இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் நீங்கள் எந்த கட்சி உங்கள் சட்டையை பார்த்தா ஏதோ கட்சி சார் விஜயகாந்த் சார் மாதிரி கேட்குறீங்களா சார் எந்த இல்லை அவர் வந்து ஸ்ட்ரைப் போடும்போது ஏதோ க நான் சார் ஃபஸ்ட்டு அதிமுக தான் நினச்சேன் இல்லை அது இல்லை நீங்கள் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க இல்லை 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 பேச்சுலரா

மேரேஜ் பற்றி கேட்கும்போது எனக்கு வந்து நான் இது யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா என் என் மைண்ட் மைண்டுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் முன்னாடி வருது ப்ரையாரிட்டி வைஸ் ஸோ இது வந்து ஐ எம் நாட் ஷுவர் இல்லை வென் இட் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன் ஐ ஷுட் பி லைக் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடாது அவள் நல்லா இருக்கணும் அந்த அந்த பெண்மணி நல்லா இருக்கணும் ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வ வரும்போது தென் டெஃபினட்லி ஐ ஷூட் ஸ்பெண்ட் டைம் இல்லை அது நான் வந்து ஒரு நார்மல் ஹீரோவாக நைன் டு சிக்ஸ் நடிச்சுட்டு மோ சைக்கிளில் வீட்டுக்கு போயிட்டு முடிச்சோடனே நான் ஜாலியாக இருந்து அப்புறம் மறுபடியும் அப்படி அப்படி இருந்ததுன்னா எப்போயோ கல்யாணம் ஆகிருக்கும் அப்படி இல்லை நம்ம வி டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ தைம் வரும் வரும்போது டெஃபினட்டாக லெட்ஸ் சி அவர் அனுப்புவார் தலைவர் ஓகே சார் இப்போ உங்களோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படிங்களா ஷாக்கா கேட்டோமோ அந்த மாதிரி இந்த தகவலும் நாங்க வந்து இல்ல அது வருங்க டைம் ஷாக் என்னங்க ஷாக் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இல்ல ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லைங்க அது அது வந்து இது சர்ப்ரைஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஜஸ்ட் தட் அந்த மேபி அந்த நேரத்துல தான் எலெக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன் சி நான் வந்து நடிகர் சங்க எலெக்ஷனில் நிற்பேன் எனக்கு சத்தியமாக ராதர் எனக்கெல்லாம் தெரிய தெரியாது நான் ஒரு நாள் டூ தௌசண்ட் சிக்ஸில் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது போது ராதர் எனக்கு கூப்பிட்டார் டே விஷால் இங்கிட்டு வாடாண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா என்னடா கார்டு எடுக்காமல் சுற்றிட்டு இருக்கேன் ஆமாண்ணா கார்டு எடுக்கணும் நான் முதல்ல காசு கட்டிட்டு கார்டு எடு நீ முதல்ல நீ இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு கார்டு எடுன்னு கார்டு எடுத்தேன் பார்த்தா அவரே எதிர்த்து நான் நின்று ஜெயிச்சு அவர் அவர் நாற்காலையில் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதான் வாழ்க்கை ஸோ எனக்கே தெரியாது அந்த விஷயம் ஸோ இப்போ நான் அரசியல்ன்னு சொல்லும் போது எனக்கே தெரியாது நீங்கள் பத்து வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அரசியலா எனக்கா ஏன் என்னங்க இப்போ எனக்கு தெரியாதுங்க எந்த கிசுகிசு பற்றி கேட்குறீங்களோ கேளுங்க நான் சொல்கிறேன்னு அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போது வந்து ஒய் ஆம் சேங் ஸ்ட்ரெயிட் ஃபார்ர்ட் இஸ் பிகாஸ் ஐ நோ வாட் வாட் இஸ் பிகாஸ் ஐ பிளான் ஃபார் த ஃபியூச்சர் ஆல் இட்ஸ் நாட் லைக் இந்த சீட்டில் உட்காரணும் அந்த க்ரீன் சிக்னேச்சர் போடணும் நம்மளும் வந்து கரை வேட்டி போட்டுக்கிட்டு உட்காந்து அந்த சைரன் போட்டுக்கிட்டு ஒரு பந்தாவாக இப்போ ரோட்டில் வந்து டிராஃபிக்கு இல்லாமல் மக்கள்லாம் தள்ளி விட்டு யார் ஓட்டு போட்டு மக்கள்லாம் தள்ளி விட்டு அவங்க ஓட்டு போட்டாங்க அவங்க வண்டி மட்டும் போகக்கூடாது அந்த வண்டியெல்லாம் இந்த தள்ளி போட்டு ஓட்டு நம்ம மட்டும் வந்து பதவியில் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருபத்தி எலெக்ஷன் வந்துடுவீங்க சார் வேகம் தெரியுது இல்லை அஸ் டூ குட் ஃபார் த பீப்புள் ஆல் அதுதான் லாஸ்ட் லைன் விஷால் அரசியலுக்கு வரான்றது இல்லை எதுக்கு வரான்றது தான் முக்கியம் அதுதான் மேட்ரு அதுதான் வந்து தட் இஸ் த டேக்லைன் எதுக்கு வரணும் எதுக்கு வரான் என்ன பண்ண போகிறான் என்ன கிளிக்க போகிறான் இதெல்லாம் வரும் இவங்கெல்லாம் தாண்டி இவன் என்ன கிளிக்க போகிறான் அப்படின்னு தான் வரும் இதெல்லாம் தாண்டி வந்து இவன் இது இது வந்து நிறைவேற்றிட்டான் அதெல்லாம் அப்புறம் வரும் இதெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது விஷால் அரசியல் வரான்றது சாதாரண விஷயம் ஜஸ்ட் ஒரு ஒரு இதுதான் என்ன பண்ண போறான்றது மேட்ரு இருக்குல்ல எதுக்காக வரான் என்ன பண்ண போறான்றது தான் மேட்ரு வாங்க சார் சரி இப்போ நீங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சாரும் வரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அதை எல்லாம் பாக்குறீங்க எல்லாரும் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவரோட வளர்ச்சியை வந்து நான் நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் பார்த்து பார்த்து வியந்து கற்றுக்கிட்டு நான் என் வாழ்க்கையில் என்னோட கெரியரில் யூஸ் பண்ண வார்த்தை இப்போ நான் பொறுமைன்னு நான் வா சொல்கிறேன் பாருங்களேன் அது விஜய்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த மூஞ்சியெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணுமான்னு ஒரு ஒரு பேட்டியில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஹீரோ வந்து தளபதியிலேருந்து தளபதியாக வந்து இன்னைக்கு வந்து நம்பர் ஒன்னாக நிற்கிறாப்ல பாருங்களேன் அதுதான் வந்து விஜய் அதுதான் விஜயோட உழைப்பு அதுதான் விஜயோட வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அவர் மேலே வச்சுருந்த தன்னம் தன் தன்னம்பிக்கை தான் இங்கிட்டு 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 யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் அங்கிட்டு போய் நிற்பேன் எனக்கு தெரியும் என்னோடய தன்னம்பிக்கை இங்கே எங்கிட்டு போய் கொ கொண்டு போய் இன்னைக்கு நிப்பாட்டோன்னு அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் கிட்டேருந்து ஸோ விஜய் அரசியல் வர்றது வந்து நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு வாக்காளராக ஒரு சக மனிதராக ஒரு நடிகராக எல்லா வகையிலையும் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ

இதோ இந்த சிரிப்பு இருக்கு எப்பவுமே தான் இருப்பான் எப்பவுமே தான் இருப்பான் எப்பவுமே மகேஷும் இருப்போம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்க வந்து தான் பேசுவோம் ரெண்டு பேரும் இங்கிலீஷ்லாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நாங்க நார்மல் இங்கிலீஷெல்லாம் கிடையாது சோ மகேஷ் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டு த கோர் எங்க கேங்ல வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒருத்தன் மகேஷ் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு மகேஷ் மினிஸ்டர் ஆகும்போது இவன் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது பூஜை ஷூட்டிங்கில் நானும் இவனும் மீட் பண்ணிட்ருக்கோம் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் மேலே உட்காந்துட்டு இருந்தாரு சா சாப்பிட்றதுக்கு நான் அப்போ வந்து ஆதங்கத்தில் இருக்கணும் டே என்னடா உதய உதயா வந்து ம இளைஞர் அணியில் வந்து வரணும் இல்லடா என்னடா நாமா விஷாலு நானும் சொல்லிகிட்ருக்கேன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்போது சொல்லிட்டு இருந்தாப்போ அப்போ பேசிட்டு இருந்தோம் ரொம்ப ச சந்தோஷமான விஷயம் இன்னும் இன்னும் அந்த நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் இவன் வந்து இந்த எந்த துணி போட்டான் இப்போ இப்போ அரசியல்வாதி மாதிரி தெரியும் ஆனா இதுக்கு மேல அதே மகேஷ் தான் இது இதுக்கு இது இதுக்கு மேல வந்து அதே மகேஷ் தான் அதே மகேஷ் அதே ஜனனி தான் நான் பார்த்த

அண்ணாமலை பிஜேபி சமீப காலமாக வந்து ஒரு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இவர் இவரோட பேச்சு செயல்பாடு பொறுமை அணுகுமுறை அப்புறம் எப்படி ப்ரெஸ் மீட்டில் கோவப்படாமல் எல்லாருக்கும் வந்து பதில் சொல்றது Uh I think uh, yeah he's brought about uh, some kind of stature to that uh, name the president of uh, BJP into the let's look forward uh Let's uh, hope uh, the may the best candidate win. And uh, or, yeah Let's see. Let's let's, see. See. let's, let's meet Paniking la, Lazar uh, brother brother uh, message uh, I've messaged him so many times. அவரும் படங்கள் இந்த ரத்தன கூட வந்து ஜென்ரலாக ஐ கால் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழர்ச்சி தங்கப்பாண்டினம் மேடமும் எல்லோரும் லைக் நிறைய பேர் வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க எல்லோரையும் வந்து இப்போ படத்துக்கு கனிமொழி மேடம் ஆண்டி ராஜா தேம்மல் ஆண்டி அவங்கெல்லாம் வந்து இப்போ எப்போவுமே முன்னாடி என் படங்கள் பார்த்து உண்டு ஸோ அவங்களெல்லாம் லைக் ஐ ஆல்வேஸ் எவ்ரி ஒன் ஈவின் உதயா ஃபேமிலி துர்கா ஆண்டி எனக்கு எப்பவுமே காட்டணும்னு ரொம்ப ஆசை படங்கள் மாதிரி இவரும் மெசேஜ் மெசேஜ் ஆல் தி நல்ல அவரும் மெசேஜ் பண்ணுவாரு ஐ திங்க் ஏதோ ஒரு விளாத்தி குளம் இதுக்கு மெசேஜ் போட்டாரு அங்கராஜ் பதர் நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு இட்ஸ் வெரி காடியல் ரில இதுதான் மற்றபடி கட்சியில சேருங்க அப்படியெல்லாம் எந்த என்னைக்குமே ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது அந்த மாதிரி எதுவுமே அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பேசுனது கிடையாது ஓகே சார் அடுத்து ராதிகா மேடம் விருதுநகரில் நிற்கிறாங்களே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல ராதிகா வந்து முதல் தடவையாக கேப்டன் அண்ணன் பையன் விஜய் பிரபாகரோட போட்டிட்டு மத் இன்னொருத்தரோட அந்த கேண்டிடேட் நேம் போட்டிடுறாங்க பிஜேபி சார்பாக ஸோ அவங்களுக்கு முதல்ல வந்து விஷஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வந் ஒரு ஒரு புது பரி பரிமாணம் ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருந்து அப்புறம் சித்தியாக வந்து எல்லார் வீட்டுக்குள்ளே பூந்து கலக்கி இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக வந்து வராங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் லேடிஸ் ஹவ் சீன் ஐ வட் சே ரெண்டு பேர் நான் பார்த்துருக்கேன் வெரி போல்டு விமன் ஈச் ஒன் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது குஷ்புவும் ராதிகா மேடம் வந்து போல்டஸ்ட்டு கேரக்டர்ஸ் ஹவ் சீன் நோ ஃபில்டர் ஃபில்டர்லஸ்ட்டு லேடி லைக் இதில் இங்கிட்ட இருக்கிறது அப்படியே வரும் இங்கிட்ட இருக்கிறது அப்படியே பேசிட்டு வாங்க யாராக இருந்தாலும் நல்லது கேட்டது நீ என்ன வேணாலும் நினச்சி விட அப்படின்ற மாதிரி குஷ் அதே மாதிரி தான் வெரி போல்டு பர்சன் நதியா மேடம் வந்து அதே மாதிரி தான் வெரி வெரி பார்க்கும் ஒரு பா ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் தட் தட் குவாலிட்டி இன் ஓகே சார் சீமான கஷ்டப்படுறாரு முயற்சி பண்ணுறாரு சதவீதம் ஏறிட்டே போகுது அவரோட வா வாக்கு எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை உணர்ச்சி வசப்பட்டு இல்லை ஆனால் உணர்வு பூர்வமாக இனத்தை பற்றி சமுதாயத்தை பற்றி அரசியலோட சூழ்நிலை பற்றி தன்னோட கொள்கையை பற்றி ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அவருக்கு ஆரோக் கடவுள் வந்து ஆரோக்கியமும் அரசியலில் பக்கபலமாக வெற்றியும் கொடுக்கணுன்றது நான் வேண்டிக்கிறேன் அவருக்கு வந்து அட் ஐ திங்க் ஸ்டூ ஏர்லி டு சே பட் ஏ மேபி ஆஃப்டர் மை ஃபிலிம் ரிலீஸஸ் ஐ வில் ஐ வில் ஷோ த ஃபிலிம் டு

நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு என்ன நடந்தது என்ன கொடுமைகள் நடந்தது என்ன விஷயங்கள் நடந்தது யாருக்குமே தெரியாதுங்க எத்தனை பேர் இன்னும் பாதிக்கப்படுறாங்க அந்த அது ஒரு சாபம் மாதிரி ஆயிடுச்சு அந்த ஸ்ரீலங்காவில் தான் ஸ்ரீலங்கா வந்து அப்படி க கவுந்துருச்சு ஏன்னா அவ்வளோ சாபம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும் நான் 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 நீங்கள் மீம்ஸ் சொன்னீங்களா மீம்ஸை விட அவரோட இப்போ ஸ்பீச்சஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் உதயா உதயநிதி இப்போ வந்து முக்கியமான பொறுப்பில் எங்கிட்டயோ நான் அதான் சொன்னேன்ல காலேஜ்லலாம் நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை உதயா வந்து அரசியல்வாதி ஆவாப்புல இவ்வளோ பெரிய பொறுப்பு வருவாப்புலன்னு இன்றைக்கி வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்பாக்கு பக்கபாலமாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தெரியுது ஸோ அகேன் ஹீ இஸ் ஆல்சோ காட் அ வெரி இம்பார்ட்டண்ட் பொசிஷன் அண்ட் டு ப்ரூவ் சம்திங் இன் த செலெக்ஷன் ஸோ உதயாக்கும் வாழ்த்துக்கணும் உங்களுடைய அரசியல் என்ட்ரி பற்றி அவர்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா எனக்கு தெரியுங்க எங்கே தெரியாமலே இருக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எங்கிட்டயோ இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இந்நேரம் சிஎம் சிஎம் அனுப்பி இருப்பாங்க நான் வந்து அரசியலுக்கு வரேன்ட்டு அது அது இன்டெலிஜென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க வந்து சஃபாரி போட்டு கேன்வாஷ் போடுவாங்க அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது பிரச்சனையே இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது அரசியல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களா சார் ஸோ அது மாதிரி கேட்குறேன் இப்போ அரசியல் இல்லை அரசியலில் கேட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கான் என்னடா பிஜேபியில் சேரியாமே அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டான் இல்லை யாருப்பா பிஜேபியில் சேர்றாங்க இல்லைப்பா நான் எப்பயோ நாலு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் பிஃபோர் கோவிட் நினைக்கிறேன் ஜென் லைக் லைக் சி வி கோவா லாங் வே பேக்குங்க இருபது ரூபா தான் கையில் இருக்கும் மாருதி எயிட் ஹண்ட்ரட் செவன் நைன் சிக்ஸ் ஒன் இன்னும் எனக்கு நம்பர் ஞாபகம் இருக்குது அவன் தான் நாங்கள் சுற்றுவோம் க அப்போது கிருத்திகா லவ் பண்ணிட்டு இருந்தாப்புல கிருத்திகா ஃபர்ஸ்ட் பிஸ்காமில் இருந்தாப்புல ஸோ நிறைய விஷயங்கள் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் மெமரிஸ் ஃபார் லைஃப் உதயா வெங்கட்டு பிரவீன் கார்த்திக் மகேஷ் நான் ஐபி செந்தில்குமார் பெலிசமயாக்களோட பையன் நிறைய பேர் மாசி எல்லோரும் உண்டு லைக் தெர் ஆர் சோ மெனி பீப்புள் லைக் வியர் ஆல் வி கோ லாங் லாங் வே பேக் விஜய் பிரபாகருக்கு தம்பிக்கு வாழ்த்துக்கள் மேக் ஷுவர் யூ மேக் யுவர் ஃபாதர் ப்ரவுட் உங்கள் அப்பா வந்து சாதாரண விஷயம் ப்ரூவ் பண்ணி காமிக்கல அரசியல் காலத்தில் ஒரு மனிதன் வந்து முதல் பொது பொதுக்குழு பொதுக்கூட்டத்தில் வந்து அத்தனை பேரை திரட்டி பேசி நாக்கம் மடித்து பேசி தைரியமாக பேசக்கூடிய ஒரே நம்பர் ரெண்டு ஜாம்பவங்களுக்கு மதியில் ஒருத்தர் வந்தார்னா அது விஜயகாந்த் என்னை மட்டும்தான் ஓப்பனாக பேச பே பேசின ஒரு விஷயம் வா நான் வந்தால் என்ன இதே தான் ஐடி வருவீங்க என் மண்டபத்தை மு முடக்குவீங்க நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க என் காலேஜை முடக்குவீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பண்ணிக்கோங்க அப்படின் தான் அவர் இருந்திருக்காரு உண்மையிலே வந்து அவருக்கு ஏன் வந்து சில நேரத்தில் யோசிப்போம் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் ஏன் சீக்கிரமாக போகிறாங்க ஒன்றுமே புரிய புரியாது சில நேரத்தில் ஒரு கட்டத்தில் வந்து யோசிப்போம் ஏன் கேப்டன் கேப்டனாலாம் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் உயிரோடு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு ஏங்காத நாளே கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் நான் நான் ஓப்பனாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு சொன்னேன் அண்ணன் என் ஓட்டு உங்களுக்கு தானே தண்ணி தானே தனிச்சேன் நிற்கிறீங்கன்னு அறிவிச்சிட்டிங்க என் ஓட்டு ஏய் விஷாலு ஃபோனை இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது ஆனால் அதெல்லாம் பரவாயில்லண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே உங்களுக்கு தானே என் ஓட்டு அப்படின்ட்டு சொன்னேன் இப்போது விஷாலு நீ வீட்டுக்கு வந்து பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் அந்த மனிதருக்கு பிறந்த ஒரு நல்ல பையன் இந்த பையனுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது பெரிய பொறுப்பு இருக்குது அதை வந்து அப்பாவோட பேரும் சரி அந்த தம்பியோட பேரும் சரி அந்த கட்சியோட பேரும் சரி அந்த கட்சியோட ம மேற்கொண்டு போ போகிற பாதையும் சரி எல்லாமே அந்த தம்பியோட கையில் தான் இருக்குது நல்ல லைக் பலமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஒரு இப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும்னு ஒரு கடவுள்ள எல்லாரும் சாருக்கான நினைவேந்தல வந்து கேட்டது தான் நடிகர் சங்க கட்டடம் நடக்கும்போது சாரோட பேர் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு இந்த இன்டர்வியூவில் உங்ககிட்ட இருந்து ஒரு பதில் இல்லை அது நான் தனிப்பட்ட ரீதியில் நான் எடுக்க முடியாதுங்க அந்த அந்த முடிவு அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு நடிகர் சங்கத்துலலாம் வந்து ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அது ஒரு சகாப்தம் அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் விஷாலுன்றவன் வந்து நேற்று வந்தவன் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு வந்து என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நபர் நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண விஷயங்கள் அவர் பண்ண வேலைகள் அவர் பண்ண நன்மைகள் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது ஸோ அந்த விஷயம் வந்து அந்த நேரத்தில் வரும்போது இப்போ கண்டிப்பாக வந்து பொதுக்குழுவில் பரிசீலனை பண்ணி அது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அது திஷாலுன்ற தனி மனிதனாக வந்து நான் நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது அது ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இருக்காங்க என்னை விட சீனியர்ஸ் இருக்காங்க என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் சரத் சார் இருக்காங்க என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ராதாரவி அண்ணா இருக்காங்க பூச்சி முருகன் சார் எல்லோரும் பெரிய லைக் எவ்ரி ஒன் அதெல்லாம் நாஜ சார்லேருந்து க கார்த்தி எல்லோரும் இருக்காங்களா கருணாசு எம்ஜிஆர் லத்தாமாலேருந்து கோவைசர் இல்லாமலேருந்து போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு இடம் எல்லாரும் பொதுக்கு பொதுக்குழுனா மூவாயிரத்து ஐநூறு பேர் எல்லாரும் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நல்லா முடிவு எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு ஓகே சார் விகடன் பிரெஸ் மீட் வித் விஷால் பவர்ட் பை மாறா வாஷிங் பவுடர் மாறாத வெண்மைக்கு மாறா வாஷிங் பவுடர் ஜி டி ஹாலிட் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ளான் அசோசியட் ஸ்பான்சர் மெட் பிளஸ் பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட் ஆஃப் மெடிசின்ஸ்